சேகரி பேசுறேன். ஒரு பையனும் ஒரு அப்பாவும் இமயமலையை நோக்கி நடந்து போயிட்டு அப்போ அந்த பையன் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தானே, ஆ அப்படின்னு கத்துனான். உடனே ஒரு வாய்ஸ், ஆ அப்படின்னு. அந்த பையன் கண்டிப்பா ஐயோ ஊ ஆர் யூ அப்படின்னு கத்துனான். திரும்பி ஒரு வாய்ஸ், ஊ ஆர் யூ அப்படின்னு. சம கண்டாயி பொடா முட்டா அப்படின்னு கத்துனான். உடனே அந்த மவுண்டைன் திரும்பி பொடா முட்டா அப்படின்னு சொல்லிச்சு. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா, தம்பி நீ டென்ஷன் ஆகாத, இங்க பாரு நான் சொல்ற விஷயம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மவுண்டைன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் இருந்துச்சு. அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, இந்த மவுண்டைன்ல வர எக்கோ மாதிரி தான்ப்பா நம்ம வாழ்க்கையும், நீ என்ன எண்ணங்களை விதைக்கிறையோ அதே எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில திரும்பி வரும் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரிதான் நண்பர்களையும் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் எல்லாத்துக்குமே சொல்றேன். நம்மளோட தாட்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா தாட்டுக்குமே வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ் செயல்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களே இதை அனுபவிச்சு பாருங்க. ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் குட்டிக்கணும், சரக்கடிக்கணும், சரக்கடிக்கணும் நினைக்கிறவன் பாத்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே சரக்கடிக்கிற மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஒருத்தன் போட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், போட்டோகிராஃபி 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 பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறவன் பாத்தீங்கன்னா, போட்டோகிராஃபி ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸே தான் கிடைப்பாங்க. இது எப்படி செயல்படுது? நம்ம ஒரு எஃப்எம் ஆன் பண்ணும்போது 98.3 ஒரு ரேடியோ சேனல் வருது, 95.3 ஒரு ரேடியோ எஃப்எம் சேனல் வருது, 103 ஒரு ரேடியோ எஃப்எம் சேனல் வருது. இதில் எப்படி வருது? ஒரு ஃப்ரீக்குவன்சியில் ஒரு செயல்படுது. அதே மாதிரி தாங்க நம்மளோட தாட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லைஃப் வந்துட்டு அடுத்தடுத்த சிச்சுவேஷன்ஸோ அடுத்தடுத்த பர்சன்ஸோ நம்ம மீட் பண்ணுறது எல்லாமே நடக்குது. நான் ஒரு தாட் வந்துட்டு எனக்கு ஃபோட்டோகிராஃபில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதே தாட்டில் ஒரு ஃப்ரீக்குவன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் 240 Hz அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இந்த யூனிவர்ஸில் ட்ராவல் ஆகியிருப்பேன். இதே ஃப்ரீக்குவன்சியில் ஏதோ ஒரு இடத்துல இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தர் இருப்பான், அதே மாதிரி 240 Hz அவனோட ஃப்ரீக்குவன்சி ஃபோட்டோகிராஃபியில் ட்ராவல் ஆகியிருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியாது, பட் இந்த யூனிவர்ஸே அதுக்கான ஒரு வழி கொடுத்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ண வைக்கும். இதுதான் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் லைஃப். இந்த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் லைஃப் மித்தவங்களை மீட் பண்ணுறதுக்கு மட்டுமே இல்லை, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே இந்த ஃப்ரீக்குவன்சி தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது, ஒருத்தர் ஹெல்த் நாசமாக போயிடும், ஒருத்தர் வந்து லைஃப்பில் முன்னேறவே கூடாது அப்படின்னு ஒரு ஃப்ரீக்குவன்சி நீங்கள் செட் பண்ணீங்கன்னா, அது வேறு யாருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆக போகிறதில்ல, உங்களுக்கு எதை ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதே இடத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்தோட ஹெல்த் நல்லா இருக்கணும், எல்லாத்தையுமே லைஃப்பில் வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் திரும்பி உங்களுக்கே வர ஆரம்பிக்கும். நல்ல எண்ணங்களை விதைங்க, நல்ல வாழ்க்கையை வாழுங்க.